கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை இந்த இரவு ஜப வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனையை கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஹயா, உங்கள் வெற்றி வாழ்க்கைக்காக, முன்னேற்றத்திற்காக, ஒரு அற்புதமான உங்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை வருவதற்காக இந்த அற்புதமான பெரியவரை, இந்த ஆத்தும நேசரை, இந்த ஆவியானவரை நீங்கள் துணையாக கொண்டிருப்பீர்களே. ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உயர உயர பறப்பீர்கள் என்பதை குறித்து நாம் தியானித்து இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்தாவி, இந்த மகிமையின் ஆவி உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், பலனடைந்து எங்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று வேதத்திலே பார்ப்போம். உங்களை நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்கள், ஊழியத்தில் இருக்கிறீர்களோ, கையின் பிரயாசங்கள், அல்லது நீங்கள் கல்வி இலகாவில் இருக்கலாம், கற்றுக்கொண்டிருக்கலாம், அல்லது கற்றுக் கொடுக்கலாம், எதில் இருந்தாலும் சரி, உங்களை மேன்மைக்கு மேல் மேன்மை அடைய செய்ய போகிற ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் இருக்கிறது என்றால் நீங்கள் ஆவியானவரின் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறது. ஆவியினால் பிறந்த பிள்ளைகளாய், ஆவியானவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக ஆதலினால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள். ஐயா, உங்கள் வாழ்க்கையில நடத்தப்படுகிற, உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை, துன்பங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், அல்லது பல்வேறு பரீட்சைகளிலும் சோதனைகளிலும் நீங்கள் கடந்து செல்வதற்கு நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற தேவனுடைய புத்திரராய் இருக்க வேண்டும். அவராலே நடத்தப்பட்டீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை மொத்தமாய் மாறிவிடும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அதனால் தான் கர்த்தர் அதற்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் பண்ணுகிறதாக, பிதாவிடம் நான் வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்காக தந்தருளுவார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள், நீங்கள் அறிய முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, அனுதினமும் நீங்கள் ஆவியானவரோடு பேச முடியும், நடக்க முடியும். ஐயா, அவர் அதற்கு எத்தனையோ வழிகளை வைத்திருக்கிறார் உங்களை செம்மையான பாதைகளிலே. ஐயா, புல்லுள்ள இடங்களில் உங்களை மேய்க்கிற ஒரு அற்புதமான மேய்ப்பனிவர். நீங்கள் மறந்து போகாதீர்கள், உங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற அற்புதமான ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். அவரே உங்கள் உதவியாளர், தேற்றவாளன், ஐயா உங்கள் துணையாளருமாய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் நாம் பேறு பெற்றவர்கள். பாருங்க, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவராலே நடத்தப்படுகிற அற்புதமான பிள்ளைகள். ஐயா, ரோமர் 8 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள், ஆனால் ஆவியானவரை குறித்து பல்வேறு காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது, பல்வேறு காரியங்கள். அவர் எப்படி உங்களுக்கு துணையாளராய் இருப்பார், உதவியாளராய் இருப்பார், என்ன நீங்கள் பயப்படுவதற்கு பயத்தின் ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை, நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற புத்திர சுவிகார ஆவியை, அப்பா பிதாவே என்று சர்வ வல்லமை உள்ள தேவனை நீங்கள் பாசத்தோடும் அன்போடும் உரிமையோடும் கூப்பிடுவதற்கு புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, மாத்திரமல்ல, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று எண்ணுகிறேன். அது போல ஒரு அற்புதமான காரியத்திற்கு, ஐயா உங்களை ஒரு விடுதலையின் வாழ்வு, வெற்றியின் வாழ்விற்கு கொண்டு செல்வதற்கு இந்த ஆவியானவரே உங்களோடு இருக்கிறார். மாத்திரமல்ல, வசனம் 16 சொன்னது போல, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் யார் என்பதை, நீங்கள் யார், நீங்கள் உங்களுடைய தகப்பன் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை, நீங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் எப்படியாய் தொடர்பு இருக்கிறது, நீங்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்பதை ஆவியானவரே, ஐயா உங்கள்கிட்ட யார் யார் உங்களுக்கு விரோதமாய் வருகிறார்களோ, யார் யார் உங்களை ஏளனமாய் பார்க்கிறார்களோ, யார் யார் உங்களுக்கு எதிராய் நிற்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் இவரே சாட்சி கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறவர் இவரே. ஐயா, சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் இவரே. உங்களை பாருங்க, ஆட்டு மந்தையில் இருந்து எப்படி ஆடுகளுக்கு பின்னால் தெரிந்த ஒரு தாவீதை எடுத்து அரியாசனத்தில் உட்கார வைத்ததும் இந்த அற்புதங்களின் ஆவியானவர் என்பதை மறந்து விடாதீர்கள். கழுதை, தகப்பனின் கழுதையை தேடி திரிந்த ஒரு சவுலை பிடித்து அவன் தலையிலே எண்ணெயை ஊற்றிய அந்த அற்புதமான ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்தார் என்று வேதத்திலே பார்க்க
பார்க்கிறோம். சமஸ்த இஸ்ரவேலின் ஒப்பட்ட ஒரு அரசனாக மாறினான். சாதாரண ஒரு மனிதன், என் குடும்பம் இருக்கிறதுலேயே சின்ன குடும்பம், இஸ்ரவேலிலே என் குடும்பம் மிகவும் சிறியது, நாங்கள் மிகவும் அற்பமானவர்கள் என்று சொல்லி கழுதைகளை, தகப்பனுடைய கழுதைகளை தேடித் திரிந்து அதை கூட கண்டுபிடிக்க முடியாமல் தேடித் திரிந்த ஒரு மனிதனை பிடித்து சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாய் கர்த்தர் உயர்த்துவது இந்த ஆவியானவருக்கு லேசான காரியம். அந்த தேவ பிள்ளைகளே, அவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் மாறுங்கள். அவருடைய ஆலோசனையை கேளுங்கள். அவரோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் ஒரு பரிசுத்த ஆவி என்று மாத்திரம், ஏதோ அது ஒரு திடப்பொருள் அல்லது ஒரு வாயு பொருள் என்று நினைத்து விடாதீர்கள். அவர் ஒரு நபர் என்பதை உங்களோடு என்றென்றும் உங்களுடனே இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட வேறொரு தேற்றவாளன். ஐயா, அற்புதமான, இந்த உலகத்தில் எவருமே தேற்ற முடியாத, எவருமே உங்களை ஆதரிக்க முடியாத, துணை செய்ய முடியாத, உதவி செய்ய முடியாத அளவிற்கு உங்களுக்கு உதவி செய்யவும், துணையாயிருக்கவும், உங்களை தேற்றவும் செய்யவும் இந்த அற்புதமான ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். பாருங்க, அவர் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலகீனங்களில், உங்கள் பலகீனங்களில் உங்களுக்கு உதவி செய்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறதுனாலே அநேக முறை, நன்றாக கவனியுங்கள், அநேக முறை நாம் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும், ஐயா வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற என் மனைவி அல்லது என் கணவனுக்காக நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், அல்லது தூர பட்டணங்களிலே இருக்கிற என் பிள்ளைகள், எங்கோ தூர பட்டணம் அல்லது தூர நாடுகளிலே படித்துக் கொண்டிருக்கிற வேலையில் இருக்கிற என் மகளுக்காக, மகனுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். அவர்கள் நம் பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள், யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஆட்டுக்குட்டியை போல் வேடம் தரித்த எந்த ஓநாயோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது எந்த இடத்திலே போய் அகப்படுவதற்கு எந்த கண்ணியிலே அவர்கள் காலை பதித்திருக்கிறார்கள், அல்லது எந்த படுகொலிலே இறங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள், எந்த நாட்டில் இருந்து எந்த சிக்கலிலே இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு அல்லது நம்முடைய பிரயாணத்திலே நமக்கு முன்பாக வருகிற பிரச்சனைகள் நமக்கு தெரியாது. ஐயா, நாளை என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன நடக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. உங்களுக்காகவும் வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஐயா, அவர் ஆவியின் சிந்தை, இந்த ஆவி மண்டலத்திலே உலகத்திலே நாளை என்ன நடக்க போகிறது, உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன நடக்க போகிறது, என்ன ஆபத்து, என்ன கண்ணி, என்ன சிறை, அவர்களுக்கு சிறையிலே அகப்பட போகிறார்கள், எந்த புதை குழியிலே அகப்பட போகிறார்கள், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் ஆவியானவர். அதனால் அவர் என்ன பண்ணுவார், நாம் நீங்களும் நானும் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எத்தனை ஒரு அற்புதமான ஒரு பாத்திரம் பாருங்கள், எத்தனை ஒரு அற்புதமான தேற்றவாளனை நாம் பெற்றிருக்கிறோம். எனது சகோதர சகோதரிகளே, இந்த தேற்றவாளனை விட்டு விடாதிருங்கள், மறந்து விடாதிருங்கள். இவர் இருந்தால் உங்கள் வாழ்க்கை இந்த வெற்றி திருப்பு முறையை காணும். இந்த ஜபத்திலே, இந்த இரவு ஜபத்திலே, ஐயா இவர் இருந்தால், உங்களோட இருந்தால் இந்த இரவு ஜபமே உங்களுக்கு வெற்றி திருப்பு முறைதான். அவரோடு வாருங்கள், அவரோடு உறவாடுங்கள், அவரை வரவேற்று அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசம் செய்ய விரும்புகிறார். ஐயா, உங்களுடைய எல்லா காரியங்களிலும் அவர் தலையிட விரும்புகிறார். அவரை முன்னிறுத்துங்கள், நீங்கள் ஒரு நாளும் தொற்று போக மாட்டீர்கள். உங்களுக்காக ஒரு அற்புதமான வழக்காடுகிற, பரிந்து பேசுகிற, அல்லது உங்களுக்காக யுத்தம் செய்கிற அற்புதமான ஆவியானவர், உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற அற்புதங்களின் ஆவியானவர் இவர். உங்களை ஒரு நாளும் விட்டு பிரியாதவர். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு வாருங்கள். அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வரும், திருப்பு முனை உண்டாகும், சிறைச்சாலையில் இருக்கிற நீங்கள் வெளிப்படுவீர்கள். ஐயா, அந்தகார கட்டுகளிலே இருக்கிற உங்கள் சங்கிலிகளும் உங்களுடைய எல்லா கட்டுகளும் தன்னாலே கலண்டு விழும். நீங்கள் கடந்து செல்லும் போது இருப்பு கதவுகள் தானாய் திறப்பதை பார்ப்பீர்கள். வெங்கல கதவுகள் உடைகிறதையும் இருப்பு தாழ்பால்கள் முறிகிறதையும் காண்பீர்கள். உங்களுக்கு முன்பாக வாசல்கள் திறந்தே இருப்பதை பார்ப்பீர்கள். ஏனா நீங்க ஆவியானவரோடு நடந்து செல்கிறீர்கள். ஐயா,
இவர் மகிமையின் ஆவியானவர், அக்னியின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர். அது பலத்தினால் இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது, பலாத்கிரமத்தினாலும் ஒன்றும் நடக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற இராணுவம், பலம், அரசாங்கம், வல்லமை, அதிகாரம் எல்லாம் அவருக்கு முன்பால் ஒன்றுமில்லை. இவரே சர்வத்திற்கும் ஆண்டவர். இவர் கூட நீங்க போகும்போதே கதவுகள் தானாய் திறக்கும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் கதவுகள் தானாய் திறக்கும், பூட்டுகள் தானாய் முறியும். உங்களை சுற்றிலும் இருக்கிற சங்கிலிகள், அல்லது உங்கள் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற, பிடித்து வைத்திருக்கிற எல்லா சங்கிலிகளும் தன்னாலே முறிந்து போகும். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அக்னியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஐயா, இந்த அக்னி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தரும் சொன்னாரே. இந்த அக்னி பற்றி எரியட்டும், எரிக்க வேண்டியவற்றை எரிக்கட்டும், எல்லாம் முடிக்க வேண்டியவற்றை முடிக்கட்டும். அக்னி எரிய எரிய நீங்கள் உயர உயர பறப்பீர்கள். ஐயா, அக்னி எரிய எரிய இந்த அபிஷேகத்தை நீங்கள் அனல் மூட்ட அனல் மூட்ட உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சதி சதி சர்ப்பனைகளும் எரிந்து போகும், சாபங்கள் கலந்து போகும். அருமையான தேவர்களே, மந்திரம், சூனியம், பிள்ளி சூனியம் எல்லாம் அதற்கு முன்பாக எரிந்து போகும். எல்லா தகடுகளும், எல்லா கையெழுத்துகளும், எல்லா காகிதங்களும், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா வகையான பொருட்களும் எல்லாம் முற்றிலுமாய் எரிந்து போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, அற்புதமான இந்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆவியானவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் மாறுங்கள். நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஒரு நாளும் தொற்று போக மாட்டீர்கள். உங்கள் ஊழியமா இருக்கட்டும், உயர உயர பரப்பீர்கள், தேசம் விட்டு தேசம் பரப்பீர்கள். ஐயா, தொழில் செய்றீங்களா? சாதாரண சின்ன தொழில் வச்சிருக்கிற உங்களை ஆயிரங்களுக்கு அதிபதியாக மாற்றுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, ஒரு அற்புதமான சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன், யாருமே மதிக்கிறதில்லை. உங்கள் தொழிலை கொண்டு உங்களை உலகத்தை கலக்குகிறவர்களாக மாற்றுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, சின்னவனை ஆயிரமாய் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பின் பரலோக பிதாவே, என் அன்பின் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, இப்பொழுதும் தேவ சந்நிதியிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அளவற்ற கிருபையுடன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் அனல் அக்னி ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படும்படியாய். ஐயா, அந்த அக்னி பயமான அபிஷேகம் என் சகோதர சகோதரிகள் மீது இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சின்னவர்களாய் அற்பமாய் எண்ணப்பட்ட இவர்கள், ஐயா, யோசேப்பை போல் எங்கோ அடைக்கப்பட்டிருக்கிற இவர்களை கர்த்தர் புறப்பட பண்ணுவீராக. இவர்களுக்காக மேன்மையான இடங்களிலே பங்கு கிடைக்கும்படியாய் வாசல்கள் திறக்கப்படட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் மாறட்டும் ராஜா, தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. லார்ட், இன் தி மைட்டி அண்ட் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், நீரே இவர்களுக்கு முன்னே கடந்து சென்று, ஐயா, இவர்கள் யார் என்பதை உலகத்திற்கு சொல்லும்படியாய், உம்முடைய பிள்ளைகள் என்பதை, ஐயா, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று பரிசுத்த ஆவியானவர் தாமே சாட்சி கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே, இவர்கள் எங்கே எங்கே கடந்து செல்கிறார்களோ, ஐயா, இவர்கள் கடந்து செல்லுகிற வெளிநாடு இன்டர்வியூகள்ல, ஐயா, இந்த உள்நாட்டிலே வேலை வாய்ப்புக்காக போகிற பரீட்சைகள், இன்னும் பல்வேறு காரியங்களிலே, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என் தேவனாகி கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை யார் என்று காட்டும்படியாய், ஐயா, உம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று இவர்களை காண்பிக்கும்படியாய், இவர்களுக்காக நீரே வெங்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. யாரும் அறியாத மகிமையான காரியங்கள் இவர்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நடக்கட்டும். யாருக்குமே புரியாத, அறிந்து கொள்ள முடியாத ஒளிப்பிடத்திலே இருக்கிற பொக்கிஷங்களை இந்த பிள்ளைகளுக்காக நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இவர்கள் காண்கிற பொக்கிஷங்களும் புதையல்களும், ஐயா, பேர்பட்ட ஆசீர்வாதங்கள், இவர்கள் வாழ்க்கையிலே இருக்கிற கடன் பிரச்சனைகள், ஐயா, எல்லா கந்து வட்டி பிரச்சனைகள், எல்லா விதமான தொந்தரவுகளும், ஃபைனான்ஸ் பிரச்சனைகள், நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு உம்முடைய பிள்ளைகள் விடுதலை பறவைகளாய் உயர உயர பறக்கிற அற்புதமான அனுபவம் உண்டாகட்டும். என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்குவீராக. ஐயா, தடைகளை மாற்றி போடுகிறவராய் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் முன்னே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கே இவர்கள் பிள்ளைகள் இருக்கிறார்களோ, எந்த தேசத்திலே படிக்கிற வேலை செய்கிறார்களோ, ஐயா, இவர்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் எந்த நாட்டிலே அல்லது எந்த இடத்திலே, பட்டணத்திலே அல்லது யார் வீட்டிலே அகப்பட்டு சிக்கலிலும் சிரமங்களிலும் அகப்பட்டிருக்கிறார்களோ, இவர்களுக்கு விரோதமாய் பின்னப்பட்ட பிணையப்பட்ட சதிகளும் சர்ப்பனைகளும் எவ்வாறாக இருந்தாலும், ஐயா, நாங்கள் அறியோம் யார் யார் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள். ஐயா, இந்த அழிவுக்கு பின்னால், இந்த ஆபத்துக்கு பின்னால், இந்த விவாகரத்துக்கு பின்னால், இந்த குழந்தையே பிறக்காமல் மகள் தவித்துக் கொண்டிருக்கிறாளே, அதற்கு பின்னால்
பின்னால் என்ன இருக்கிறது? ஐயோ, என் பிள்ளை எப்படி இப்படி ஆனான், என் மகள் எப்படி இப்படி மாறி போனாள், எப்படி இந்த வாழ்க்கையிலே பூசிய புயலும் சூறாவளியும் ஓ கடலும் கொந்தளிக்கிறது, எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நினைக்கிற பிள்ளைகளுக்காக என் பரிசுத்த ஆவியானவரே, ஐயா, நீர்தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இவர்களுக்காக வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் எங்கள் பலகீனங்களிலே எங்களுக்காய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி. ஐயோ, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கரம் பிடித்து நடத்துவீராக, பாதுகாப்பீராக, எல்லா துன்பங்கள் உபத்திரவங்கள் சோதனைகளிலும் என் தேவனாகி கர்த்தர் இவர்களை நடத்தும்படியாய் வெற்றி சிறக்க செய்யும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உமை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஜெப வேளையிலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் இந்த வாழ்க்கை வாழும் பொழுது அது அதே அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், ஆதலினால் உங்களுக்கு சகலமும் என்ன நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பதிலே மாற்றம் இல்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.